பிபி ஜோடிகளில் வனிதாக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் நடந்த ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் ஷோ பார்த்துட்டு வனிதா கொஞ்சம் ரம்யா கிருஷ்ணன் சொல்கிறத கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக வனிதா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் மூலயமா நெட்டிசன்ஸ் செம்மையாக கடுப்பாகி அது இப்போ ஒரு ஆர்குமெண்ட்டாகவே மாறிடுச்சு. வனிதா அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், ஏன் வேலையில் பிஸியாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரத்த சொந்தம் உதவி இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இதுதான் நான், கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், ஒரு பொண்ணாக எப்பயுமே என் தலையை உயர்த்தி தான் நிற்பேன், நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும், ஸ்க்ரூ எவ்ரி திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேப்ஷனுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல வனிதா இப்படியெல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணவங்களையும் வனிதா, நான் யாருக்கும் இங்கே ரிப்ளை பண்ணல, எப்பயுமே அப்படி பண்ண மாட்டேன், மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுக்குற இந்த அட்வைஸ் உங்கள் குழந்தைகளுக்கே பிடிக்காது, வாழ வாழ விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கமெண்ட்டில் ஒருத்தங்க, ஒரு பெண் தனியாக நின்று அவளோட செலவு எல்லாமே பார்த்துக்கிட்டாலே அவள் பாதி ஆனால் மாறிடுறாங்க. வனிதா நீங்க சிங்கிள் மதரா கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் உண்மைதான், ஆனா அதுக்காக நீங்க சொல்றது எல்லாமே சரியாயிராது, உங்க வலி புரியுது, ஆனா நெகட்டிவிட்டியே இக்னோர் பண்ணுங்க, நீங்க பேசுறதும் மூணு கல்யாணம் பண்ணது எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வனிதா, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேர் பண்ணுவேன் நினைக்கிறீங்களா, எனக்கு தோன்றதை தான் நான் பேசுவேன், என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த கவலையுமே இல்லை, மற்றவங்க சொல்கிறத கேட்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை, அதனால தான் எனக்கு டயார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க, மற்றவங்க என்ன பேசணும் என்ன செய்யணும்னு சொல்கிறத ஃபஸ்ட் நிறுத்துங்க அப்படின்னு கோபமாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் தனியாக நின்று அவளோட செலவு எல்லாமே பார்த்துக்கிட்டாலே அவள் பாதி ஆனால் மாறிடுறா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கமெண்ட்டுக்கு வனிதாவோட டாக்டர் ஜோவிகா, அது எப்படி ஒரு பெண் தனியா எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டா ஆனா மாறுவாங்க, இண்டிபெண்டன்ட் உமன் தான் சொல்லணும், ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை கீழே தள்ளாதீங்க அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட்டுக்கு இன்னொருத்தங்க, உங்க அம்மா வனிதா ரம்யா கிருஷ்ணன் அண்ட் கொரியோகிராஃபர் அபிநயான்னு ரெண்டு பெண்களை கீழே தள்ளியிருக்காங்க, உங்க அம்மாவால கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வனிதாவோட டாக்டர் ஜோவிகா, உங்களுக்கு அந்த ஷோவில் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரியாது, டான்ஸ் மாஸ்டர் இஷ்யூ அண்ட் ப்ராக்டிஸ் பண்ண டான்ஸ் ஸ்டெப்ஸ்னு நிறைய இருக்குது, எதுவுமே தெரியாமல் ஃபஸ்ட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. மகளோட இந்த கமெண்ட்டுக்கு வனிதா, டார்லிங் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளை கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை, நம்ம லைஃப் இது, ஏதோ செய்கிறோம், வேலை இல்லாத ஆளுங்க தான் இப்படி கமெண்ட் போட்டுட்ருப்பாங்க, நீ ரெஸ்டடு அம்மா பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி யூஸ்லெஸ் கமெண்ட்ஸ்க்கு ஆர்குமெண்ட்ஸ்க்கெல்லாம் நீ பதில் சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வனிதா அவங்க மகள் ஜோவிகாக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்படி அம்மா மகள்னு ரெண்டு பேருமே நெட்டிசன்ஸ் கிட்ட கடுமையாக வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிபி ஜோடிகளில் வனிதா பண்ணது சரியா தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.